Hi friends, welcome to our channel. Now, unga Bharathi. Innaiki namma veetla pirandai podinga eppadi seiyalaanu vaanga video kulla poi paakalam. Pirandai oda nanmaigala indha video la sollirukanga. Adanalae video va skip pannaama mulusa paarenga. Indha pirandai vandu namma veetliye kaachathu. நல்ல பிஞ்சு பிரண்டையாக எடுத்து வச்சுருக்காங்க. இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பிரண்டையை வந்து க்ளீன் பண்ணும்போது கை சுணைக்கும், அதனால் நல்லெண்ணெயை கையில் தேய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கங்க. ஒரு கப்பு தோரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் உளுத்தம்பருப்பு, நல்லெண்ணெய் 50 ml, ஒரு ஸ்பூன் மிளகு, உப்பு தேவையான அளவு, அரை ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. மிளகும் நம்ம சேர்க்கறதுனால காரமாக இருக்கும், அதனால் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. 50 ml நம்ம நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பொடி செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயும் யூஸ் பண்ணிடாதீங்க. நல்லெண்ணெயை பேனில் ஊற்றிக்கோங்க, எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பிரண்டையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. பிரண்டை வந்து நிறம் மாறும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை போடும்போது இந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாத்தையுமே வந்து பிரண்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா நல்லா வதங்கின பிறகு எவ்வளோ எண்ணெயை அப்சர்வ் பண்ணிச்சோ அவ்வளோ எண்ணெயுமே வந்து அது வந்து நீக்கிடுங்க. அதுதான் வந்து பிரண்டை நல்லா வதங்கிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பிரண்டையை வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் வந்து நல்லா க்ரீன் கலரில் மாறிடுவோங்க. அதான் பிரண்டை எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கை கால் வலி, மூட்டு வலி இருக்கிறவங்க இந்த எண்ணெயை வந்து தேய்ச்சி வந்தீங்கன்னா அந்த வலியெல்லாம் குறையும். இப்போது பிரண்டையுடைய நன்மைகள் எல்லாம் பார்க்கலாமா. பிரண்டை வந்து பல்லுக்கு உறுதி அளிக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் வாயு பிரச்சனை, அஜீர்ண கோளாறு, அந்த மாதிரி வயிற்றில் ஏதாவது கோளாறு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்கிறதுக்கும் பிரண்டை வந்து யூஸ் ஆகுதுங்க. குடலில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் நீக்கி, நச்சுத்தன்மை எல்லாத்தையும் நீக்கி, குடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பிரண்டை வந்து உதவுதுங்க. இப்போ நம்ம பிரண்டை நல்லா வதங்கிருச்சு. இங்கே பார்த்தீங்களா நல்லா நிறம் மாறினது தெரியுதா உங்களுக்கு. இந்த மாதிரி நிறம் மாறணும். இதை வந்து நம்ம வேறு பவுலில் எடுத்துக்கலாம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றணும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரீனிஷாக மாறிடும். இந்த எண்ணெயை நம்ம கைகால்களுக்கு தேய்ச்சிட்டு வரலாம். இப்போ அதே பேனில் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுபடணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பிரண்டையுடைய சிறப்பு அம்சமே எலும்பு சார்ந்த பாதிப்புகளுக்கு சிறந்த நிவாரணியாக இருப்பது தாங்க. எலும்பு தேய்மானம், எலும்பு முறிவால் நிறைய பேர் அவஸ்தப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பிரண்டையை வாரம் 3 முறை துவையலாகவோ ரசமாகவோ பொடியாகவோ சேர்த்து வந்தோம்னா எலும்பு வந்து வேகமாக கூடுறதுக்கு வந்து இந்த பிரண்டை வந்து யூஸ் ஆகுதுங்க. நம்மளுடைய உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம வேறு பவுலில் மாற்றிக்கலாம். தோரம்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதுவும் நல்லா பொன்னிறமாக வறுபடணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. உடலில் உள்ள கொழுப்பு எல்லாமே நீக்கிறதுக்கு பிரண்டை வந்து ரொம்பவே உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரண்டையை நல்லா பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட்றதுனால இரத்த நாளங்கள், குழாய்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையுமே நீக்கி, இதயத்துக்கு போகக்கூடிய இரத்தத்தை சீராக போக வச்சு இதயத்தை பலப்படுத்துறதுக்கும் நம்ம பிரண்டை வந்து உதவுதுங்க. அதனால் பிரண்டையை அடிக்கடி சேர்த்துக்கோங்க உணவில். தோரம்பருப்பு பொன்னிறமாக மாறிடுச்சுங்க, வேறு பவுலில் மாற்றிக்கலாம். அதே பேனில் வரமிளகா, மிளகு, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் அந்த தணலில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இதையும் வேறு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. இது நல்லா ஆறட்டோங்க, ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுற வரையும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ஆறிடுச்சு. வேறு மிக்சி ஜாரில் இதை எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சுங்க. நம்மளுடைய பிரண்டை பொடி ரெடிங்க. இது எப்படி சாப்பிட்லான்னா, சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு இந்த பிரண்டை பொடி 2 ஸ்பூன் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து தோசைக்கு பொடியாகவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்திங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை உடனே உங்களால் பார்க்க முடியுங்க.
இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.